வணக்கம், நான் டயம்ஸ்டு ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் மெல்வின். இன்றைக்கி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ருக்கேன். என்ன அப்படின்னா, இஎன்டியில் காது இறைச்சல் உங்களுக்கு நம்ம கேட்கும்போது அது என்ன காதில் இறைச்சல் அப்படின்னு ஒரு கேட்கும். காது இறைச்சல் உள்ள பேஷண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சைக்காட்ரிக்காகவே டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. என்ன மாதிரி சவுண்ட்னா ஒரு விசில் சவுண்ட் இருக்குது, இல்லைனா பஸ்ஸிங் சவுண்ட் இருக்குது, ஒரு ரிங்கிங் சவுண்ட் இருக்குது. ஒருத்தர் வந்து காதில் மிருதங்க சவுண்டு கேட்குதுன்னு கூட சொன்னார். சவுண்டு அவங்களுக்கு வந்து எப்போவுமே தனியாக இருக்கும்போது ஹையாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்தீங்கனாலே ஒரு டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நெட்டில் தான் எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. டினிட்டர்ஸ் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ண உடனே அவங்களுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஏமாற்றம், தெர் இஸ் நோ மெடிசின் அண்ட் தெர் இஸ் நோ க்யூர் ஃபார் டினிட்டர்ஸ். இதை விட வாழை பழகிக்கிங்க, அதுக்கு உள்ள சம்மந்தமான ரிலேட்டிவ் ஆர்டிகல்ஸ் தான் வரும். அதுவே அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுது. அதுவே அவங்களை பாதி சைக்காட்டிக் டிஸ்டர்பன்ஸுக்கு கொண்டு போயிடுது. இப்போது இந்த டினிட்டஸ் எதனால் வருது அப்படின்னு கேட்டால், அதில் வேறு ஒன்றும் இல்லை, காதில் உள்ள ஒரு நரம்பில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, அதுக்கு ஒரு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த பாஷியலாக பிளாக் ஆகும்போது வர ஒரு சவுண்டு, நம்ம சாதாரணமாக தெரியும் காது வந்து கேட்கக்கூடிய பாட்டு கிடையாது, அது வந்து சவுண்டை கண்டக்ட் பண்ண மூளைக்கு அந்த பாட்டு தான். அந்த வேலையை செய்யும்போது அதில் உள்ள சவுண்டு மாறிவிட்டு நம்ம காதில் கேட்கும்போது ஒரு பஸ்ஸிங் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம என்ன க்யூர் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த சவுண்டு வரவங்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காது ஒரு நேசல்லையும் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஒரு சைனஸ் கம்ப்ளைண்ட்டு அவங்கள அறியாமே உள்ள இருந்துகிட்ருக்கோம். அதை நம்ம கரெக்டாக பார்த்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு, எல்லா இறைச்சலுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதனால தான் நம்ம பெரும்பாலான பேஷண்ட்டு காது இறைச்சல்லாம் ஒரு தடவையாவது நேரில் வாங்க அப்படிங்கிறோம். காது இறைச்சல் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஆடியோகிராம் பார்த்தா கண்டிப்பாக காதில் வந்து அந்த கிராஃப் இறங்கி தான் இருக்கும், அதாவது ஹை ஃப்ரீக்குவன்சி கேட்காமல் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணோம். காது இறைச்சல் உள்ளவங்க எந்த காரணத்தை கொண்டும் கூடிய மட்டும் ஹியரிங் எய்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஹியரிங் எய்டு யூஸ் பண்ணும்போது காது இறைச்சல் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து நம்ம தீர்வு அப்படின்னு வரும்போது காது சிலர் அவங்களே பார்ப்பாங்க, மூக்கு அப்படி அடைச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாம் நெட்டை பார்த்து அதை பண்ணலாம் பண்ணுறான்னு. ஆனால் நிரந்தரமாக தீர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நேரில் ஒரு தடவை வாங்க, இல்லை ஃபோனில் உங்களோட தீர்வை கேளுங்க. அது ஒவ்வொரு பேட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தீர்வு உங்களுக்கு சொல்கிறோம். மெடிசன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணலாம். தேங்க்யூ.